வரவேற்கிறோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அறிவுசாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹிந்தி எழுத்துக்கள் எப்படி பேசுவது, படிப்பது, உச்சரிப்பது அப்படின்றத பத்தி தான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். நம்ம உயிர்மை எழுத்துக்களின் வரிசை தானே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம மூன்றாவது எழுத்தின் வரிசை தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அந்த வரிசையில முதல் எழுத்து க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எழுதணும்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இது க அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது எழுத்து என்னதுன்னா க அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எழுதணும்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அடுத்தது இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இத க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னதுன்னா கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எழுதணும்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இங்கிருந்து நம்ம முழுசா எழுத்து விட்டுட்டு ஒரு கோடு போட்டுருந்தோம், இத கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னதுன்னா கி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி எழுதுறது அப்படின்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இந்த சைட்ல இப்படி கழித்து விட்டுட்டு இப்படி முடிச்சிடணும், இது கி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னதுன்னா கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கு எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அதுக்கப்புறம் இங்கிருந்து இப்படி போட்டுடணும், இது கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கு, அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, அடுத்தது இப்படி ஒரு கோடு, இத கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது க்ரூ, அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடா, இப்ப இங்க இருந்து இந்த சைடு, இது க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னதுன்னா கே, அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, மேல இருந்து கீழே, இது கே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கை, அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடா, அடுத்தது மேல இருந்து ஒன்னு ரெண்டு, இத கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கோ, அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடா, இத வச்சு முடிச்சாச்சு, இப்ப இங்க இருந்து ஒண்ணு, இத கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு இருக்கு, அது என்னதுன்னா கவ், அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இத முடிச்சிடணுமா, அடுத்தது இத கௌ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னதுன்னா, அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இது ஒரு கோடா, மேல ஒரு புள்ளி, இத கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்னதுன்னா கஹ, அது எப்படி எழுதுறதுன்னா, இப்படி ஒரு கோடு, இப்படி ஒரு கோடு, இது ஒரு கோடா, முடிச்சாச்சு, இப்ப ஒண்ணு, இப்படி ஒரு ரெண்டு புள்ளி, இத கஹ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப நம்ம மூணாவது உயிர்மை எழுத்தின் வரிசை பார்த்துட்டோம். அடுத்தடுத்த வீடியோல அடுத்தடுத்த எழுத்துக்களோட வரிசையை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இதை நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், ஓகேவா? இன்னும் அறிவுசாலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.